நம்ம யூடியூப் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நிலா திடீரென வெடித்தால் என்ன நடக்கும். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஒருவேளை நம்ம பூமியின் நிலா திடீரென வெடித்து சிதறினால் என்ன நடக்கும்? நம் பூமி சந்திக்கும் பேராபத்துக்கள் என்ன என்ன? நிலா இல்லாத பூமி எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? திடீரென நிலா வெடித்தது என்றால் உடனே நிலாவின் அனைத்து பாகங்களும் சிறியது பெரியது என்று தனித்தனியாக விண்வெளியில் சிதறும். சிதறியவுடன் சில சில துண்டுகள் அப்படியே விண்வெளியில் வெவ்வேறு திசையில் செல்லும். அதே போல சில துண்டுகள் அப்படியே நம் பூமியை நோக்கியும் வரலாம். அப்படி நடக்கும்போது நம் பூமியில் இருந்து பார்த்தால் கண்கொள்ளா காட்சி போல வானத்தில் ஏகப்பட்ட நிலாவின் துண்டுகள் பூமியின் வளிமண்டலத்தில் பட்டவுடன் எரிந்து பல ஆயிரம் விண் எரிக்கற்கள் ஒரே சமயத்தில் நம் பூமியில் தொடர்ந்து விழுவது போல நம் பூமியில் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த நிகழ்வை ரசிப்பதை விட நாம் பயந்து நடுங்குவதுதான் அங்கு நடக்கும். ஒருவேளை நிலாவின் வெடிப்பு மட்டும் பயங்கரமாக இல்லாமல் பலவீனமாக வெடித்தால் நிலா அப்படியே பெரிய பெரிய துண்டுகளாகவே இருக்கும். இப்படி நடக்கும்போது நம் பூமிக்கு பல ஏகப்பட்ட புதிய நிலாக்கள் கிடைக்கலாம். எப்படி என்றால், பெரிய அளவில் வெடிப்பு நடந்தால் நிலாவை சிறு சிறு துண்டுகளாக அந்த வெடிப்பு சிதற அடிக்கும். அதுவே பலவீனமான வெடிப்பு நடந்தால் ஓரளவிற்கு பெரிய பெரிய துண்டுகள் நம் பூமியை தொடர்ந்து வட்டமடிக்க தொடங்கும். அதன் பின்பு நூற்று கணக்கில் நிலாக்கள் நம் பூமியில் தெரியும். ஆனால் ஒரு நிலா கூட பார்ப்பதற்கு ஒழுங்கான அமைப்பில் இருக்காது. அதன் பின்பு இப்படி வெடித்து சிதறிய நிலாவின் ஆயிரக்கணக்கான துண்டுகள் நம் பூமியின் ஈர்ப்பு விசையால் பூமியை நோக்கி இழுக்கப்படும். அப்போது நிலாவின் கடினமான பாறை துண்டுகள் நம் பூமியின் மேற்பரப்பை சேதப்படுத்த தொடங்கும். அதன் பின்பு சில சிறிய சைஸ் பாறை துண்டுகள் நம் பூமியை குறிப்பிட்ட இடைவெளி விட்டு வட்டமடிக்க தொடங்கும். நாட்கள் செல்ல செல்ல அந்த பாறை துண்டுகள் நம் பூமிக்கு வளையமாக மாறிவிடும். அதாவது சனிக்கோளிற்கு இருக்கும் வளையம் போல நம் பூமிக்கும் ஒரு வளையம் உருவாகும். அப்படி உருவாகிவிட்டால் நம் பூமியில் இருந்து நம்மால் எளிமையாக அந்த மிக அழகான வளையத்தை பார்க்க முடியும். அதே போல அந்த வளையம் எந்த அளவிற்கு அழகாக உள்ளதோ அதை விட மோசமாக ஆபத்தையும் தரும். காரணம், தொடர்ந்து அந்த சிறிய சிறிய பாறை துண்டுகள் நம் பூமியில் குறிப்பிட்ட வருடம் வரை தொடர்ந்து மோதிக்கொண்டே இருக்கும். நிலா வெடிப்பதால் ஒரு நன்மையும் உள்ளது. அதாவது நம்மால் நம் பூமியில் இருந்து கொண்டு தொலைதூர நட்சத்திரங்களை அவ்வளவு எளிமையாக துல்லியமாக பார்க்க முடிவதில்லை. காரணம், நிலாவின் லைட் பொல்யூஷனும் ஒரு காரணம். அதே நிலா வெடித்து சிதறிவிட்டால் அதன் பின்பு வானத்தில் மிக தெளிவாக பல ஆயிரம் நட்சத்திரங்களை பார்த்து ரசிக்கலாம் என்பதும் ஒரு ஆச்சரியம்தான். நிலா இல்லாமல் போனால் வரும் பிரச்சனைகள் கூட ஏராளம். அதாவது பூமியின் சுழற்சி கூட மாறிப்போகும். நம் பூமியில் ஏற்படும் கடல் அலைகளில் மாற்றம் உண்டாகும். அதாவது கடல் அலைகள் சிறிய அலைகளாக மாறிப்போகும் நிலா இல்லாமல் போனதால். நிலா இல்லாமல் போனதால் நிலாவின் ஈர்ப்பு விசை இல்லாமல் பூமியின் அச்சு சாய்வு டில்ட்டு மிக மோசமாக சாய்ந்துவிடும். தற்போது பூமி 23.4 டிகிரி சாய்வாக சுற்றுகிறது தன்னைத்தானே. அதே நிலா இல்லாமல் போனால் நிலா பல லட்சம் ஆண்டுகளுக்கு 45 டிகிரி சாய்வாக கூட சுற்றலாம். இதனால் சீசன்ஸ் மாறிப்போகும். நம் பூமியில் எல்லா இடங்களிலும் வெப்பநிலை பெரும்பாலும் மாறிவிடும். இதனால் சில இடங்களில் பனி யுகம் ஐஸ் ஏஜ் உண்டாகும். அந்த இடங்கள் அப்படியே பனியாலேயே மூழ்கி இருப்பதை பார்க்க முடியும். சில இடங்கள் அதிகமான சூரிய வெப்பத்தை பெறாமலும் போகலாம். அதாவது துருவ பகுதிகளில் இரவு வானம் நிலா இருந்தபோது பார்த்ததை விட பல மடங்கு டார்க்காக தெரியும் நிலா இல்லாத போது. அதன் பின்பு வெள்ளி கிரகம்தான் வானத்தில் தெரியும் மிக பிரைட்டான ஒன்றாகும். நிலா இல்லாமல் போனால் நம் பூமியில் ஒரு நாளிற்கான மணி நேரம் தொடர்ந்து படிப்படியாக குறைய தொடங்கும். பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் கழித்து இப்படி தொடர்ந்து நிலா இல்லாத காரணத்தால் நம் பூமி பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திக்கும். அதன் பின்பு நம் வாழ்நாளில், ஏன் நம் பூமியின் ஒட்டுமொத்த வாழ்நாளில் நிலா இல்லாத காரணத்தால் சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ ஏற்பட வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது உண்மையில் நிலா
நம் பூமிக்கு கிடைத்த அழகிய துணை என்று நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி. மீண்டும் ஒரு ஆச்சரியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.